பிப்ளே யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஓம் தத்புருஷாத்மிகி அக்ரதுண்டா இதுமிகி தன்னுதந்தி பிரசோதியாத் ஓம் தத்புருஷாத்மிக மகாஷேனா இதுமிகி தன்னுஷன்முக பிரசோதியார் என்ற விநாயக பெருமான் முருகப்பெருமான் திருவடிகளைப் பற்றி இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம் இன்று இருபது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை தமிழ் க்ரோதி வருடம் ஆடி மாதம் நான்காம் நாள் இன்றைய திதி மாலை ஆறு ஒன்பது வரை சதுர்தசி பின்பு பௌர்ணமி இன்றைய நட்சத்திரம் நாள் முழுவதும் பூராட நட்சத்திரம் இன்றைய சந்திராஸ்ம நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் இன்றைய ராகு காலம் காலை ஒன்பது மணி பத்து முப்பது மணி வரை யமகண்டம் மதியம் ஒன்று முப்பது முழுந்து மூன்று மணி வரை குளிகை காலம் காலை ஆறு மணி இருந்து ஏழு முப்பது மணி வரை இன்றைய நல்ல நேரம் ஏழு முப்பது இருந்து எட்டு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது இருந்து ஐந்து முப்பது மணி வரை இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம் மேஷ ராசி அன்பர்களே மேஷ ராசியை பொறுத்தவரை ஒன்பதாம் இடத்தில் பூராட நட்சத்திரத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் பல்வேறு லாபங்களை வழங்க காத்திருக்கிறார் சுக்கர பகவான் கடக ராசியில் பயணம் செய்கிறார் இந்த நேரத்துல வந்து சுக்கர பகவான் நட்சத்திரத்துல சந்திர பகவான் பயணம் செய்கிற இந்த நேரத்துல கணவன் மனைவி ஒற்றுமை பலப்படும் நீண்ட நாட்களாக மனைவிக்கு தேவையானது வாங்கி கொடுக்காமல் இருந்த மேஷராசி அன்பர்கள் இன்று வாங்கி கொடுக்க வாய்ப்புகள் கிடைக்கும் பல்வேறு லாபங்கள் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது அதே போல தனக்காரனாக குருமங்களா யோகத்துல குரு பகவானும் செவ்வாய் பகவானும் சேர்ந்து இருந்து பழைய பிரச்சனைகளை தீர்த்து புதிய சந்தோஷங்களையும் புதிய உறவுகளையும் புதுப்பிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது குலதெய்வ வழிபாடு செய்வதற்கான நாளாக இருக்கிறது தாய் வழி குலதெய்வ வழிபாடு செய்து அதன் மூலியமாக பயன்பெற ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது இந்த நல்ல நாளில் சென்னை திருபான்மூரில் அருள்பாலிக்கக்கூடிய பாம்பன் சுவாமிகளை மனசு நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் ரிஷபராசிக்காரில் ரிஷபராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்குது ரிஷபராசிக்கு கிருத்திகை நட்சத்திரத்துக்கு சந்தாசமாக மற்ற நட்சத்திரத்துக்கு சந்திராசம் இல்லை என்றாலும் இன்றைய நாளில் வந்து அன்றாட பணிகளை செய்ய புதிய வாய்ப்புகள் வரும் அந்த புதிய வாய்ப்புகளில் பயன்படுத்தும் போது சில கவனங்கள் தேவை அதே போல் கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் வந்து அடுத்தவர்களோடு வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடாது கணவன் மனைவி ஒற்றுமையை சிதைக்கிற மாதிரி சில வம்பு வழக்குகளும் வாக்குவாதங்களும் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அதேமாரி மிருகசர்ஷ நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கிறது இந்த நல்ல நாளில் வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்த்து செயல்படும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக இருக்கும் இந்த நல்ல நாளில் திருச்சி திருவானைக்காவலில் அர்ப்பாளிக்கக்கூடிய ஜம்புகேஸ்வரர் மனசில் நினச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும்போது இன்றைய நாள் சந்திராஸ்மந்தும் விடுபட்டு பல்வேறு நல்ல விஷயங்கள் நடைபெறும் அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும்

அதேமாரி நீண்ட நாட்களாக வெளிநாடு பயணம் மேற்கொள்ள முடியல அப்படின்னு தவித்துக் கொண்டிருந்த மிதனராசி அன்பர்களுக்கு வெளிநாட்டு பயணம் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கும் இந்த நல்ல நாளை சரியாக பயன்படுத்திக்கணும் இந்த நலநாளில் திருக்காலகஸ்தீல அர்ப்பாளிக்கக்கூடிய காலகஸ்தீஸ்வரர் மனசுல இந்த நாளை தொடங்கும்போது இன்றைய நாள் புதிய வாய்ப்புகள் கைகூடும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் கடகராசிக்காரில் கடகராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்குது கடகராசிலேயே சுக்கர பகவான் புதன் பகவான் செயற்கையாக இருக்கக்கூடிய இந்த நாளில் சூரிய பகவானும் சேர்ந்து பயணிக்கக்கூடிய இந்த நாளில் சில வருமான குறைபாடுகளும் சில மன அழுத்தங்களும் இருந்தாலும் லாபஸ்தானத்தில் குரு பகவானும் செவ்வாய் பகவானும் சேர்ந்து பல்வேறு லாபங்களை வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது பல விஷயங்கள் நடக்கிற மாதிரியே இருக்கும் ஆனால் நடக்காத மாதிரியே இருக்கும் கைக்கு வர்ற மாதிரி இருக்கும் கைக்கு வராத மாதிரி இருக்கும் வரும் ஆனால் வராது அப்படின்னு வந்து வருன்னுன்னுன்னு சந்தோஷப்படவும் முடியாது வரலன்னு வருத்தப்படவும் முடியாது அப்படின்னு தான் இருக்கும் ஆனால் வந்து சரியான முயற்சியும் சரியான பயிற்சியும் சரியான இறை வழிபாடும் செய்யும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது இந்த நல்ல நாளில் கடகராசிக்காரர்கள் காஞ்சிபுரத்தில் அருள்வாளிக்கக்கூடிய அத்தி வரதரை மனசில் நினச்சிட்டு தொடங்கும் தொடங்கும்போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் சிம்ம ராசிக்காரில் சிம்ம ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு சிம்ம ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சுக்கர பகவான் பயணம் செய்கிறார் சூரிய பகவான் புதன் பகவானோடு சேர்ந்து சிம்ம ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடத்தில் சுக்கரனுடைய நட்சத்திரத்துல சந்திர பகவான் பயணிக்கிற இந்த நேரத்தில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள் மீடியா சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரர்கள் அதே மாதிரி வந்து பல விஷயங்களில் நன்மை நடைபெறக்கூடிய இடத்துல குரு பகவான் இருந்தாலும் அவர் வந்து பத்தாம் இடத்தில் பயணம் செய்து குருமங்களா யோகத்தை தருவதால் சில இடையூறுகளும் இருக்கதான் செய்யும் இந்த நல்ல நாளில் சிம்ம ராசிக்காரர்கள் சிதம்பரத்தில் அருள் நடராஜ பெருமான மனசு நினைச்சிட்டு நாளை தொடங்கும்போது போது நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் கன்னி ராசிக்காரில் கன்னிராசியை பொறுத்தவரை நான்காம் இடத்தில் பயணம் செய்யக்கூடிய சந்திர பகவான் சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் பயணம் செய்யக்கூடிய சந்திர பகவான் சில அலைச்சல்களையும் சில போராட்டங்களையும் தந்தாலும் பதினோராம் இடத்துல உங்களை பொறுத்தவரை சுக்கர பகவான் சூரிய பகவான் புதன் பகவான் எல்லாமே சேர்ந்திருந்து பல்வேறு லாபங்களை மறைமுகமாக வழங்கி கொண்டிருக்கிறார்கள் ஒன்பதாம் இடத்துலையும் குருமங்களா யோகம் ஏற்பட்டு பல்வேறு லாபங்களை வழங்கக்கூடிய இந்த நேரத்தில் பல விஷயங்கள் முன்னேற்றம் ஏற்படும் தடைகளோடு தடைகளோடு வெற்றி காண்பதற்கு நாமக்கல்லில் அளிக்கக்கூடிய நாமகிரி தாயார் மனுஷன் நாளை தொடங்கும்போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் துலாம் ராசிக்கரில் துலாம் ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பா இருக்கு துலாம் ராசிக்கு மூன்றாம் இடத்துல பயணத்தை தரக்கூடிய இடத்துல சந்திர பகவான் பயணம் செய்யக்கூடிய இந்த நேரத்துல பல்வேறு லாபங்கள் நடைபெற போது பயணத்தின் மூலியமாக அதே சமயத்துல அஷ்டமத்து குரு அவரோட மங் அவரோடு மங்கள தோஷத்தை தரக்கூடிய இடத்துல செவ்வாய் பகவானும் பயணிக்கிற இந்த நேரத்துல வாயை கொடுத்து வம்புல மாட்டிப்பீங்க வாயால் நஷ்டம் ஏற்படக்கூடிய காலமாக இருக்கிறது நின்று நிதானமாக பேசணும் இல்லைன்னா சில சிக்கல்களை சந்தித்து விடுவதற்கு வாய்ப்பு இருக்கு இந்த நேரத்துல துலாம் ராசிக்காரர்கள் கோயமுத்தூர்ல அருள் கூடிய கோணியம்மனை மனசு நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் விருச்சக ராசிக்காரில் விருச்சக ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு விருச்சக ராசிக்கு இரண்டாம் இடத்துல தனக்காரகனாக சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் சந்திர பகவான் பயணம் செய்கிறார் அதே போல ஒன்பதாம் இடத்துல சுக்கர பகவான் சந்திரனுடைய ராசியில பயணம் செய்கிறார் இது எல்லாம் சேர்ந்து பரிவர்த்தனா யோகத்தை கொடுத்து பல்வேறு லாபங்களை வழங்க காத்திருக்கிறது நீண்ட நாட்களாக திருமணம் கைகூடாத சனி வக்ர யோகம் பெற்ற விருச்சக ராசிக்காரர்களுக்கு திருமணம் கைகூடுவதற்கான வாய்ப்பு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு புதிய வெளிநாட்டு பயணம் மேற்கொள்வதற்கு வாய்ப்பு இந்த நேரத்தை சரியாக பயன்படுத்தின விருச்சக ராசிக்காரர்கள் திருநெல்வேலியில் அருள் அளிக்கக்கூடிய நெல்லை அப்புறம் மனசு இன்றைய நாளை தொடங்கும்போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் தனுசு ராசிக்காரில் தனுசு ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்குது தனுசு ராசிக்கு ராசியிலே பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் சுக்கர பகவான் உங்களுக்கு எட்டாம் இடத்துல பயணம் செய்யறதால பல்வேறு கருத்து முரண்பாடுகள் வாழ்க்கை துணையோடு ஏற்பட்டாலும் சில திருமணங்கள் கைகூடி பாதியிலே நின்றுவிடக்கூடிய சூழல்கள் ஏற்பட்டாலும் வருங்காலத்தில் அவற்றையெல்லாம் சரியாக சரி செய்து கொள்ள முடியும் புலம்பலை தவிர்த்து அடுத்த ஆக்கப்பூர்வமான பணிகளில் கவனம் செலுத்தும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக இருக்கும் இந்த நல்ல நாளில் கும்பகோணம் சூரியனார் கோயில் அருகே கஞ்சனூரில் அர்ப்பாளிக்கக்கூடிய சுக்கர பகவான மனசில் நினைச்சிட்டு அதுதான் சேத்திரம் சுக்கர பகவான மனசில் நினச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும்போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக தடைகள் உடையும் நாளாக உங்களுக்கு அமையும் மகர ராசிக்காரில் மகர ராசியை பொறுத்தவரை மிக மிக அற்புதமாக இருக்குது மகர ராசிக்கு பல்வேறு லாபங்களை தரக்கூடிய இடத்துல பன்னெண்டாம் இடத்துல விரை சந்திர பகவான் பயணம் செய்தாலும் மறைமுகமாக பல்வேறு லாபங்களை செய்ய காத்திருக்கிறார் ஏன்னா வந்து உங்களை பொறுத்தவரை ஏழாம் இடத்துல சுக்கர பகவானும் சுக்கர பகவானுடைய நட்சத்திரத்தில் சந்திர பகவான் பன்னெண்டாம் இடத்தில் பயணம் செய்யக்கூடிய நேரத்தில் மனைவிக்காக விரைய செலவு செய்வது கணவனுக்காக விரைய செலவு செய்வது திருமணத்திற்காக விரைய செலவு செய்வது வீட்டுக்கு தேவையான உபகரணங்களை வாங்குவது வீட்டுக்கு தேவையான அலங்கார பொருட்களை வாங்குவது என்று செலவு ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது இந்த நல்ல நாளில் மகர ராசிக்காரர்கள் பாண்டிச்சேரியில் அர்பளிக்கக்கூடிய மனக்குள விநாயகர மனசில் நினச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும்போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் கும்ப கும்பராசியை கும்ப பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு கும்ப ராசிக்கு பதினோராம் இடத்துல லாபத்தை தரக்கூடிய இடத்துல சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் சந்திர பகவான் பயணிக்கக்கூடிய இந்த நேரத்தில் சுக்கர பகவான் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல பயணம் செய்கிறார் அதனால் வந்து கணவனால் மனைவிக்கு லாபம் மனைவியால் கணவனுக்கு லாபம் மறைமுகமாக சில எதிர்ப்புகள் இருந்தாலும் விட்டு கொடுக்காமல் கணவன் மனைவி ஒற்றுமையை உணர்த்தக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நல நாளில் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டையில் அருள் பாலிக்கக்கூடிய அர்த்தநாரீஸ்வரர் மனசில் நினச்சிட்டு தொடங்கும் தொடங்கும்போது கணவன் மனைவி ஒற்றுமை பலப்படும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் மீன ராசிக்காரில் மீன ராசியை பொறுத்தவரை மிக மிக அற்புதமாக இருக்கு மீன ராசிக்கு பத்தாம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் பல்வேறு லாபங்களை வழங்க காத்திருக்கிறார் சனீஸ்வர வக்ர காலத்தில் இருப்பதால் பல்வேறு லாபங்கள் நடைபெறும் அதே மாதிரி குரு பகவானும் உங்களுடைய இரண்டாம் இடத்து அதிபதியும் மூன்றாம் இடத்தில் பயணம் செய்யறதால நீண்ட நாட்களாக வராத தொகை வரும் நீண்ட நாட்களாக வாங்க முடியாத பொருட்களை வாங்க முடியும் நீண்ட நாட்களாக கிடைக்காத விஷயங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான பொழுதுகளாக இருக்கிறது இன்றைய நாளும் வேலை விஷயமாக முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது இந்த நல்ல நாளில் மீன ராசிக்காரர்கள் கோயமுத்தூரில் அல்பாலிக்கக்கூடிய மருதமலை ஆண்டவரம் இன்றைய நாளை தொடங்கும்போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் இன்றைய சந்திராஸ்தமும் கிருத்திய நட்சத்திரம் கிருத்திய நட்சத்திரக்காரர்கள் அன்றாட பணிகளை செய்யுங்க வாக்குவாதத்தில் ஈடுபடாதீங்க கணவன் மனைவி ஒற்றுமை சிதைக்கிற மாதிரி சில நிகழ்வுகள் நடந்துடும் அதேமாரி தீயால் சில பயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு நெருப்பில் சுட்டுக்கிற மாதிரி சூழல் வந்துடும் அதனால கொஞ்சம் எச்சரிக்கையாக நடந்துக்கணும் அதேமாரி வெயிலில் போய் வாட்டுற மாதிரி ஒரு சூழல் வந்துடும் அதுலேயும் கொஞ்சம் எச்சரிக்கையாக நடந்தவொன்று இன்றைய நாளை சரியாக திட்டமிட்டு செயல்பட்டு விவாதத்தை தவிர்த்து வாழும்போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக இருக்கும் இந்த நல்ல நாளில் திருவண்ணாமலையில் அர்ப்பாளிக்கக்கூடிய அக்னி லிங்கேஸ்வரர் மனசில் நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் சந்திராசத்து விடுபட்டு புதிய தெம்பு ஏற்படும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் இன்றைய சிறப்பு இன்று ஆடி மாத தரிசன மாத தரிசன நிறைவு நாள் படிபூஜை நடைபெறும் சபரிமலையில் சபரிமலை சென்றிருக்கக்கூடிய அன்பர்கள் அவர்கள் வீட்டில் உள்ளவர்கள் அவர்களுக்காக ஐயப்பனை பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் மற்றவர்கள் வீட்டில் மாலை பொழுதுல விலக்கேற்றி சபரி சாஸ்தாவை நினைத்து ஓம் பூதநாதாயத்மிகு பவநந்தநாயத்மிகு தன்னோ சாஸ்திராத் என்ற காயத்ரி மந்திரம் சொல்லி ஐயப்பனை வழிபடும்போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக இருக்கும் இன்றைய மேலும் ஒரு சிறப்பு மதுரை கல்லழகர் வெண்ணெய் தாழி சேவை சிறப்பான ஒரு சேவை யாருக்கெல்லாம் சித்திரை நட்சத்திரமாக இருக்கிறார்களோ யாருக்கெல்லாம் அவர்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றமான பாதையே எனக்கு தெரியல அந்த பாதை என்று மறைந்திருக்கு என் வாழ்க்கை எந்த தான் போகும் அப்படின்னு புரியாத சித்திரை நட்சத்திரக்காரர்கள் மதுரை கல்லழகர் வெண்ணெய் தாழி சேவையை தொலைக்காட்சி வாயிலாக கண்டுகளித்தோ இல்லை வீட்டிலேயே கல்லழகரை நினைத்து தீபம் போட்டு வழிபடும்போது இன்றைய நாளில் வெண்ணெய் தாழி சேவையில் குளிர்கொண்ட மனத்தோடு இருக்கக்கூடிய கல்லழகர் உங்க பிரச்சனையை கடைக்கண் கொண்டு பார்த்து உங்களுடைய வாழ்க்கையின் முன்னேற்ற பாதையை உங்களுக்கு புரிய வைப்பார் அனைவரும் கல்லடகரை மனதால் பிரார்த்தனை செய்து வாழ்க்கையில் முன்னேற வாழ்த்துக்கள் நாளை மீண்டும் ராசிபிள்ள நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் வாழ்வியல் ஜோதிடர் டாக்டர் சீதா சுரேஷ் நன்றி வணக்கம்